கார்த்திக் தீபா சீரியல் ஜூன் 1st எபிசோடில் என்ன மாதிரிக்கா கதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தீபா எப்படியோ வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. அப்போ கார்த்திக் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் தீபா, அம்மா என்ன குறிக்கோளோட உள்ளார விட்டுருக்காங்கன்னா, இங்கே பாரு, நீ வந்து அம்மா முகத்தில் முழிக்கவே கூடாது, அம்மா வந்து உன்னை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட தீபா சொல்கிறாங்க, இனைய வீட்டுக்குள்ளே விட்டதே பெரிய விஷயம், அப்படி இருக்கையில் கண்டிப்பாக நான் அம்மா முன்னாடி போக மாட்டேன், நான் தப்பானவ இல்லை அப்படிங்கிறத நான் உங்கள் அம்மாவுக்கு முன்னாடி நான் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட கார்த்தியும் சரி தீபா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் திடீர்னு நட்சத்திரா வாசல்லேருந்து கூப்பிட்றாங்க, அத்தை வெளியில் வாங்கத்தை அப்படின்னு. அப்போ அபிராமி வந்து நட்சத்திர வாய்ஸ் கேட்டதோட வெளியில் வராங்க. அப்போ நட்சத்திரா சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் எனக்கு இப்படிப்பட்ட துரோகத்தை பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, நட்சத்திரா என்ன நட்சத்திரா சொல்கிற அப்படின்னு. அதே நேரத்தில் வீட்டில் உள்ள எல்லாரும் வந்துடுறாங்க. அப்போ நட்சத்திரா சொல்கிறாங்க, அத்தை கடைசி நேரத்தில் நீங்கள் எங்கே போனீங்க, நீங்கள் தான் இருந்து என் கல்யாணத்தை நடத்தி வச்சுருக்கணும் கார்த்தி கூட, அப்படி இல்லாமல் நீங்கள் தீபாவை உட்கார வச்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டிங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, இங்கே பாரு நட்சத்திரா, அந்த தீபாவுக்கும் கார்த்திக்கும் எப்படி கல்யாணம் நடந்துச்சுன்னே எனக்கு தெரியாது, உங்கள் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு தான் நானே வீட்டில் வந்து இருந்தேன், ஆனால் இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியவே இல்லை, நட்சத்திரா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு. ஆனால் நட்சத்திரா சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்க, எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேருமே என்னை வந்து ஃபாரின் அனுப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டதோட அபிராமி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு நட்சத்திரா, நீ எப்போவுமே இந்த வீட்டில் இருக்கலாம், உன்னுடைய கல்யாணத்துக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நட்சத்திரா சொல்கிறாங்க, எனக்கு உங்கள் வீட்டுக்கு தான் மருமகளாக வரணும்னு ஆசையாக இருந்துச்சு அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, உனக்கு 6 டைம் கொடுக்குறேன், கண்டிப்பாக 6 இந்த தீபா உண்மையை ப்ரூவ் பண்ண மாட்டா, அதுக்கப்புறமா கார்த்திக் உன்னை நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு நட்சத்திராவுக்கு அபிராமி வாக்கு கொடுக்குறாங்க. அப்போ நட்சத்திரா சொல்கிறாங்க, அத்தை எனக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்கவே இல்லை, நான் இங்கேயே இருக்கவா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அபிராமியே சரி இங்கே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, அத்தை கல்யாணம் ஆகாமல் ஒரு பொண்ணை இங்கே கொண்டாந்து வச்சிருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு மீனாட்சி, தேவையில்லாமல் பேசாத, இன்னைக்கு நட்சத்திரா இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கானா அதுக்கு காரணமே நம்ம தான், அதனால் நட்சத்திரா இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் தீபா நட்சத்திரா பார்த்துட்டு செம்மையாக அதிர்ச்சி ஆகுறாங்க, இந்த நட்சத்திரா எதுக்கு இங்கே வந்திருக்கா அப்படின்னு. அப்போ நட்சத்திரா என்ன யோசிக்கிறாங்கன்னா, தீபாவை பார்த்துக்கிட்டு, அடியே தீபா, நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்கிறே இல்லடி, இன்னும் கொஞ்ச நாளில் இந்த வீட்டை விட்டு உன்னை துரத்தி அடிச்சுட்டு மறு வேலை பார்க்குறேன்டி அப்படின்னு நட்சத்திரா யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தீபா வந்து மாடியில் துணி காய போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து நட்சத்திரா இங்கேருந்து போயிட்டு தீபாவை பார்த்து, என்னடி தீபா சந்தோஷமாக இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி, இந்த வீட்டுக்கு வந்ததே உன்னை துரத்தி அடிக்கிறதுக்காக தான், உன்னை துரத்தி அடிச்சுட்டு கார்த்தி பக்கத்தில் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு அந்த மாதிரி தீபா சொல்கிறாங்க, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ, கடவுள் நீ கெட்டவ அப்படின்னு தெரிஞ்சு தான் ஏதோ கடவுளாக பார்த்து என்னை இந்த வீட்டுக்கு மருமகளாக கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு நட்சத்திரா சொல்கிறாங்க, இங்கே பாருடி உன்னை விரட்டி அடிச்சுட்டு மறுவேலை பார்க்குறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க.